Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome back to my channel, My Journey of Islam. Inshallah, in the video la namma channel la niraiya sahodarigal neenda naatkalaga ketukondirundha pengal sambandhapatta oru vishayatha patti dhaan therinjikka porom. Adhaavadhu thozhugum poludhu pengalinudaiya aadai murai eppadi irukka vendum, endhenna idangal sariyaga maraindirukka vendum, indha vishayangalukkana oru thelivana vilakkatha dhaan ippo namma paarkka porom. So idhula paathinga niraiya sahodarigal comment section la நைட்டி போட்டு தொழுகலாமா, நைட்டி போட்டு தொழுகலாமா, இந்த ஒரு விஷயம்தான், இந்த ஒரு ஆடையை குறிப்பிட்டு தான் இந்த ஒரு சந்தேகம் கேட்டிருந்தீங்க. இன்னும் ஒரு சிலர் தொழுகும் போது பெண்களினுடைய ஆடை எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம எடுக்கும் பொழுது முதல்ல நம்ம ஒவ்வொருத்தருமே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நம் மார்க்கத்தின் அடிப்படையில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம சரியாக ரெஃபர் பண்ண வேண்டியது முதல்ல குரான, அதற்கு பிறகு ஹதீஸை. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது பெண்களினுடைய ஆடை தொழுகையில் அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் அணியக்கூடிய ஆடைகளுக்கும் அப்போ இருந்த இஸ்லாமிய பெண்கள், அப்போ இருந்த சஹாபிய பெண்மணிகள் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளுக்கும் நிச்சயமாக நிறையவே வித்தியாசங்கள் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாரீ, சுடிதார், இன்னும் நைட்டி இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம போடுறோம். அதே மாதிரி அந்த ஒரு காலகட்டத்திலையும் அணிந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது நிச்சயமாக கிடையாது. அப்போ இருந்திருக்கக்கூடிய ஆடைமுறை அப்படிங்கிறது நிச்சயமாக இப்போ அணியக்கூடிய பெண்களினுடைய ஆடைமுறைக்கு முழுமையாக மாற்றமானதாக தான் இருக்கும். ஸோ இதில் இருந்து நம்ம ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நம்ம போடக்கூடிய ஆடை நைட்டியா, சுடிதாரா, சாரியா, எந்த ஒரு ட்ரெஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக முக்கியம் கிடையாது. நம்ம அணியக்கூடிய ஆடை நம்ம தொழுகும் பொழுது ஒரு பெண் எப்படி ஆடை அணிந்து தொழுகணும், எந்தெந்த இடங்கள் மறைந்திருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையோடு இருக்கா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். மற்றபடி நம்ம நைட்டி போட்டு தொழுகலாமா, சாரி போட்டு தொழுகலாமா, சுடிதார் போட்டு தொழுகலாமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கக்கூடாது. நம்ம எந்த ட்ரெஸ் போட்டிருந்தாலும் சரி, அந்த ஒரு ஆடையானது நம்ம தொழுகும் பொழுது மறைக்க வேண்டிய இடங்களை சரியாக மறைத்திருக்கா, சரியாக நம்ம போட்டிருக்கோமா, தொழுகைக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, அதை பார்த்தாலே போதுமானது. அது நைட்டியாக இருக்கலாம், சுடிதாராக இருக்கலாம், சாரியாக இருக்கலாம், எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, இதை முதல்ல சகோதரிகள் தெளிவாக புரிந்து கொண்டாலே இந்த மாதிரியான சந்தேகங்கள் வராது. ஸோ இப்போ நம்ம ஒரு பெண் தொழுகும் பொழுது அவங்களுடைய ஆடையானது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை தெளிவாக ஹதீஸின் அடிப்படையில் பார்க்கலாம். ஸோ ஒரு பெண் தொழுகும் பொழுது அந்த பெண்ணினுடைய ஆடை தலைப்பகுதியிலிருந்து கால் பாதம் வரைக்குமே எந்தெந்த இடங்கள் மறைந்திருக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஆடைகளை அணிய வேண்டும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ முதல்ல ஒரு பெண் தொழுகும் பொழுது அந்த பெண்ணினுடைய தலைப்பகுதியில் எந்தெந்த இடங்களை கட்டாயமாக மறைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கு நம்ம வரும் பொழுது திருமதியில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ், இந்த ஒரு ஹதீஸை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம், பருவமடைந்த பெண்கள் முக்காடின்றி தொழுவது ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக. ஸோ முக்காடு அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பெண்ணினுடைய தலைப்பகுதியில் பின்னாடி இருக்கக்கூடிய முடிகளையும் முன்னாடி இருக்கக்கூடிய நெற்றி பகுதியையும் சரியாக மறைத்து கொள்வது தான் முக்காடு அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு முக்காடை நம்ம ஹிஜாபை கொண்டோ இல்லை மக்கனாவை கொண்டோ இல்லை சாதாரண ஒரு துணியை கொண்டோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா தாராளமாக மறைத்து கொள்ளலாம். இந்த ஒரு ஆடையை வச்சு தான் மறைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஒரு பெண் தொழுகும் போது அந்த பெண்ணினுடைய தலைப்பகுதியில் கட்டாயமாக பின்னாடி இருக்கக்கூடிய முடிகளையும் முன்னாடி நெற்றி பகுதியையும் நிச்சயமாக மறைத்திருக்க வேண்டும். அடுத்து ஒரு பெண் தொழுகும் பொழுது அந்த பெண்ணினுடைய கைப்பகுதி, இரண்டு கைகள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கைகளில் எந்த இடம் வரைக்கும் மறைத்திருக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்திற்கு வரும் பொழுது குரான் வசனத்தின் அடிப்படையில் ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய பொதுவான விதி, இது நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது தான்,
முகத்துல பாத்தீங்கன்னா நெற்றி பகுதியை தவிர மற்ற இடங்கள் தெரியலாம். அதே மாதிரி கைகள்ல பார்த்தீங்கன்னா மணிக்கட்டு வரைக்கும் மறைத்திருக்கணும். கை விரல்கள் முன் கைகள் வந்து தெரியலாம். சோ அதே ஒரு சட்டம் தான் பாத்தீங்கன்னா ஒரு பெண் தொழுகும் பொழுதும். சோ ஒரு பெண் தொழுகும் பொழுதும் பாத்தீங்கன்னா அந்த பெண்ணினுடைய கைகள்ல மணிக்கட்டு வரைக்கும் மறைந்திருந்தாலே போதுமானது. முன் கைகளோ கை விரலையோ வந்து கட்டாயமாக மறைத்திருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனா ஒரு பெண் பாத்தீங்கன்னா தன்னுடைய தலைப்பகுதியை மறைக்கிறதுக்கு அணியக்கூடிய ஆடை இருக்கு பாருங்க, அதை வந்து கொஞ்சம் பெருசா நீளமானதா அகலமானதா அணிஞ்சாங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய கைகளும் ஆட்டோமேட்டிக்கா தாராளமா அது வந்து மறைஞ்சு போயிடும். சோ அதுக்குன்னு சொல்லி அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க தேவையில்லை. சோ அந்த ஒரு ஆடையை அவங்க கரெக்டா அணிஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அதுலயே பாத்தீங்கன்னா கைகளும் கவர் ஆயிரும். ஆனா ஒரு பெண் தொழுகும் பொழுதும் சரி பொதுவாகவும் சரி கைப்பகுதி அப்படின்னு எடுக்கும் பொழுது மணிக்கட்டு வரைக்கும் மறைத்தாலே போதுமானது. முன்கைகளை விரல்களை மறைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் தொழுகும் பொழுது அந்த பெண்ணினுடைய உடல் பகுதி எந்த அளவுக்கு மறைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வரும்போது இதுல நம்ம கன்ஃபியூஷனே ஆக தேவையில்லை. உடல் முழுவதுமே கட்டாயமாக முழுமையாக மறைந்திருக்க வேண்டும். அதுல பாத்தீங்கன்னா நம்ம அணியக்கூடிய கீழாடை அப்படிங்கிறது இருக்குல்ல, அதாவது நம்ம கீழே போடக்கூடிய ஆடை, அது பாத்தீங்கன்னா கீழே எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும் ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. ஸோ அதை மட்டும் என்ன அப்படிங்கிறத நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கிட்டா போதும். மற்றபடி பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணினுடைய உடல் பகுதி அப்படின்னு எடுக்கும் பொழுது எல்லா இடங்களுமே பாத்தீங்கன்னா முழுமையாக மறைந்திருக்கணும். சோ ஒரு பெண்ணினுடைய கீழாடை வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை இப்ப நம்ம ஹதீஸின் அடிப்படையில பார்க்கலாம். ஸோ முதல்ல புகாரி முஸ்லிம் திருமதி நசாயி போன்ற நூல்களில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஒரு ஹதீஸை அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா, ஆடையை தரையில் படும்படி தற்பெருமையுடன் இழுத்துச் செல்பவனை அல்லாஹ் நாளை மறுமையில் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்பதாக. ஸோ இந்த ஒரு ஹதீஸ் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் பொருந்தும் ஆண்களுக்கும் பொருந்தும். ஸோ நம்ம அணியக்கூடிய ஆடையானது தரையில படும்படியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை இந்த ஒரு ஹதீஸ்ல நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது புரிந்து கொள்ள முடியுது. அதே நேரத்துல இந்த ஒரு ஹதீஸ்ல நம்ம உள்ளார்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நபி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, தற்பெருமையோட யாரு தரையில படும்படியாக ஆடையை அணிந்து கொண்டு போறவங்களோ அவங்கள வந்து அல்லாஹ் நாளை மறுமையில ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ தற்பெருமை அப்படிங்கறத முன்னாடியே குறிப்பிட்டிருக்காங்க. சோ தெரியாம தரையில நம்மளுடைய ஆடை படுவதோ இல்ல தரையில படும்படியாக நம்ம எந்த தவறான எண்ணமும் இல்லாம ஆடை அணிவதோ தவறு கிடையாது. ஆனா பெருமைக்காக தற்பெருமைக்காக கர்வத்தோட தரையில படும்படியாக ஆடை அணிவதும் தரையில ஆடையை இழுத்து கொண்டு செல்வதும் பாத்தீங்கன்னா தடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஆடை அணியக்கூடாது. ஸோ இதே மாதிரி இதே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய இன்னும் ஏராளமான ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் நிறையவே இருக்கு. ஸோ இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் நம்ம தொழுகும் போதாக இருந்தாலும் சரி பொதுவாகவும் சரி தற்பெருமையோட பெருமையோட தவறான எண்ணத்தோட தரையில படும்படியாக ஆடைய அணியக்கூடாது, இழுத்து கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறத அறிய முடியுது. பட் தொழுகும் பொழுது நம்ம நடந்து செல்ல மாட்டோம், ஒரே இடத்துல தான் நிற்போம். இருந்தாலுமே ஆடை அப்படின்னு வர்றப்போ இந்த ஒரு விஷயமும் இருக்கு அப்படிங்கிறனால தான் இதை நான் இதுலையும் குறிப்பிட்டு சொல்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அபுதாவூத் இப்னு மாஜா போன்ற நூல்களில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஒரு ஹதீஸ அப்துல் ரஹ்மான் பின் தௌஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய அடிமை பெண் அறிவிக்கிறாங்க. சோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எனது கீழாடையை நீளமாக அணியக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறேன். நான் அசுத்தமான இடங்களில் நடந்து வருகிறேன் என்று உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கிட்ட சொல்றாங்க. அதற்கு அவங்க, நீங்க முதல்ல அசுத்தமான இடங்கள்ல நடந்து வந்துட்டு அதற்கு பிறகு சுத்தமான இடங்கள்ல நடந்து வரும் பொழுது அந்த சுத்தமான இடமானது அந்த அசுத்தங்களை சுத்தப்படுத்திரும் என்பதாக நபிகள் நாயகம்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அறிவிக்கிறாங்க. சோ இந்த ஒரு ஹதீஸின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நபி அவர்கள் தரையில படும்படியாக நீங்க ஆடை அணியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் கண்டிச்சு சொல்லல. சோ அப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி ஆடை அணியக்கூடாது அப்படிங்கறத நம்ம விளங்கலாம். சோ அந்த மாதிரி எதுவும் சொல்லல அப்படிங்கறனால ஒரு பெண்ணானவங்க தரையில் படும்படி ஆடை அணியலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு ஹதீஸின் மூலமாக நம்ம விளங்க முடியுது. இந்த ஒரு ஹதீஸ் மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய இன்னும் ஏராளமான ஹதீஸ்களை நம்ம தெளிவாகவே பார்க்க முடியுது. ஆனால் முன்னாடி பார்த்த ஹதீஸில் பார்த்தீங்கன்னா தரையில் படும்படியாக ஆடை அணிந்து செல்லக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம். அங்கே ஒரு விஷயத்த நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம கவனிக்கணும், நபி அவர்கள் தற்பெருமையோடு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ தற்பெருமையோடு தரையில் ஆடை படும்படியாக என்ன செய்யக்கூடாதுன்னா ஒருத்தவங்க நடந்து செல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம முன்னாடி பார்த்த ஹதீஸில் நம்ம பார்த்தது. ஏன்னா பார்க்கக்கூடிய உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறனால தான் நான் திருப்பியும் அதை ரீகால் பண்ணுறேன். ஸோ பெண்களினுடைய கீழாடை அப்படிங்கிறத எடுக்கும் பொழுது ஹதீஸ்களின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணானவங்க தரையில படும்படியாகவும் ஆடை அணியலாம், தரையில படாதவாறு தன்னுடைய பாதங்களை மறைத்தவாறும் இல்லை தன்னுடைய பாதங்களுக்கு கொஞ்சம் மேலே கூட என்ன செய்யலாம்னா ஆடை அணியலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் அறிய முடியுது. அதே நேரத்தில் தரையில படும்படியாக ஒரு பெண் ஆடை அணியும் பொழுது தற்பெருமையோடையோ கர்வத்தோடையோ இல்லை தேவையில்லாத தவறான எண்ணத்தோடையோ நிச்சயமாக ஆடை அணியக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஸோ இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு பெண்ணினுடைய கீழாடை எப்படி இருக்கணும் எப்படி அணியணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் வருது. ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹதீஸ்களையும் பார்க்க முடியுது. ஸோ இதவே பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தொழுகும் பொழுது அந்த பெண்ணினுடைய கீழாடை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஸோ ஒரு பெண் தொழுகும் பொழுது அந்த பெண்ணினுடைய உடல் முழுவதுமாக நிச்சயமாக மறைக்கப்பட்டிருக்கணும். அதில் தலை அதுக்கப்புறம் கைப்பகுதி எந்த அளவுக்கு மறைத்திருக்கணும் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஃபைனலாக நம்ம கீழாடை கீழ்பகுதிக்கு வரும் பொழுது அந்த ஒரு பெண்ணானவங்க தொழுகும் பொழுது தரையில் படும்படியும் ஆடை அணிந்து கொள்ளலாம், தன்னுடைய பாதங்களை மறைத்தவாறு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மேலே ஏற்றி தரையில் படாதவாறு பாதங்களை மட்டும் மறைத்தவாறும் ஆடை அணிந்து கொள்ளலாம். கொஞ்சம் மேலே ஏற்றி அப்படிங்கிறதுக்காக கீழே அந்த முட்டி இருக்கும் பாருங்கள், கீழே பாதங்கள் கிட்ட இருக்கக்கூடிய முட்டி. ஸோ அந்த முட்டி தெரிகிற அளவுக்கு ஆடை போடக்கூடாது, கட்டாயமாக அதுக்கு கீழே தான் இருக்கணும். ஸோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆடை பாதங்களை முழுமையாக மறைத்தவாறும் இருக்கலாம், இல்லை அதற்கு கொஞ்சம் மேலேயும் இருக்கலாம். இது இரண்டு இந்த இரண்டு முறைகள்லையுமே ஒரு பெண்ணினுடைய கீழாடையானது தொழுகும் பொழுதும் சரி மற்ற நேரங்களிலையும் சரி இருக்கலாம் அணிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த விஷயங்களை தான் நம்ம ஹதீஸ்களின் அடிப்படையில் பார்க்க முடியுது. ஸோ ஒரு பெண் தொழுகும் பொழுது அந்த பெண்ணினுடைய தலைப்பகுதியிலிருந்து கால் பாதம் வரைக்குமே எந்தெந்த இடங்கள் மறைந்திருக்க வேண்டும், ஒரு பெண் எப்படி ஆடை அணிய வேண்டும் அப்படிங்கிறத என்னால் முடிந்த அளவுக்கு விளக்கமாக தெளிவாக ஹதீஸ்களின் அடிப்படையில் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ சகோதரிகளே, உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வீடியோ முழுமையாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இதில் இனி டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.